மிக்சி மேலே எப்பயாவது உப்பு போட்டு பார்த்துருக்கீங்களா அது ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புற இன்னைக்கு நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்ஸ் முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வாழைப்பழம் கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம் அது வாங்கிட்டு வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதோட தோல்லாம் ஸ்கின் கலர்லாம் மாறி ரொம்ப பழுத்து போயிடும் நம்ம அதை சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்காது ஸோ இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளே உங்கள் வாழைப்பழம் அந்த தண்டு படுற மாதிரி இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உப்பில் வந்து ஒரு மாதிரி தண்ணி வந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் போட்டு பாருங்கள் உங்கள் உப்பில் வந்து தண்ணி வந்து வராமல் இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மிளகு வந்து ஒரு அஞ்சு டு ஆறு மிளகை வந்து இந்த மாதிரி உப்பில் போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அதில் வந்து இந்த தண்ணி வரதுலாம் வந்து இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம லெமன்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெமன் வந்து ஃபுல்லாக தேவைப்படாது கொஞ்சம் ஜூஸ் தான் தேவைப்படும் பட் ஆனால் அதுக்கும் நம்ம வந்து ஆஃப் லெமன் கட் பண்ணிவிட்டு ஆஃப் லெமன் ஃபுல்லாக வந்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ண பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு லெமன் மட்டும் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி உருட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா கத்தி எடுத்துட்டு அந்த லெமனோட மேல வந்து ஒரு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டு மூணு ஹோல்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நீங்கள் பிழிஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் லெமன் கட் பண்ணாமலே அதோட ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம் இதனால நம்மளுக்கு லெமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது லெமனும் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது ஸோ நம்மளுக்கு தேவையான ஜூஸ் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் திருப்பி எப்போ வேணுமோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நம்ம வாட்ச் கட்டும் போது நம்மளுக்கு அந்த இடம் ஃபுல்லாக வந்து ஸ்வெட் ஆகும் ஸ்வெட் ஆகி நம்மளால அந்த வாட்ச் கட்டுற இடம் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வாட்ச் கட்ட போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பவுட்ரை வந்து கையில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக வந்து தேய்ச்சி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து வாட்ச் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஸ்வெட்டும் ஆகாது அதே சமயத்தில் உங்களுக்கு இச்சிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது இது வாட்ச்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ரிங்கு கையில் போடும்போது கூட நம்மளுக்கு இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட் ஆகும் இல்லையா ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இந்த இடத்துலையும் வந்து கொஞ்சமாக நீங்கள் மோதிரம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பவுடர் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரிங் போட்டு பாருங்கள் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்வெட்னஸும் வந்து வராது இச்சிங்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காது ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு க்ளீனிங் டிப் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணாத ஏதாவது பழைய பவுல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இப்போ இந்த பவுலில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடிய வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஷாம்பு தான் வந்து எடுத்திருக்கேன் வா கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பு எடுத்துக்கோங்க அதையும் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக லைட்டாக மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வேணும்னா தண்ணிக்கு பதிலாக வினிகர் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கோங்க நீட்டாக இருக்கக்கூடிய ஸ்பூனாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க பழைய துணி ஏதாவது காட்டன் துணி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்பூனில் வந்து இந்த துணியை வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக இதை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இது அவறாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரப்பர் பேன் வந்து போட்டு விட்டுக்கலாம் ஸோ இப்போ இந்த ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியாக வந்து கிளீன் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் கூட அப்பப்போ வந்து நம்மளுக்கு மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிரும் சரியாக வந்து உங்களுக்கு மிக்ஸி வந்து அறையவும் அறையாது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போய் அங்கங்கே ஜாம் ஆகி கூட நம்மளுக்கு மிக்ஸி வந்து சரியாக அறியாமல் இருக்கும் ஸோ மிக்ஸியை வந்து நீங்கள் எவ்வளோ பழசாக இருந்தாலும் இந்த டிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் புது மிக்ஸி மாதிரி நீங்கள் பளிச்சின்னு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சொல்யூஷனில் டிப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ளே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த மிக்ஸிக்குள்ளே வந்து பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த அளவுக்கு புது மிக்ஸி மாதிரி மாறிடும் உங்களுக்கு ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சொல்யூஷனை இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்பூனில் நம்ம துணி சுற்றி வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு இந்த கேப்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஸோ பாருங்கள் இதுக்குள்ளே இருக்கிற அழுக்குலாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த தண்ணியை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அந்த கேப்பிலெலாம் வந்து லைட்டாக இந்த மாதிரி அந்த துணியை வந்து இழுத்து விட்டுக்கோங்க இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே விட்டு விட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லாம் உங்களுக்கு மொத்தமாக வந்துடும் அப்படி இல்லை உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லைனா இந்த மாதிரி அந்த சொல்யூஷனில் லைட்டாக தொட்டு தொட்டு ஒரு துணியை வச்சு கூட நீங்கள் இது மேலே ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்கள் மிக்ஸியை மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் புதுசாக நம்ம வாங்கும்போது எந்த அளவுக்கு புதுசாக பளிச்சுட்டுருக்குமோ அதே மாதிரி மாறிடும் இப்போ அந்த வயர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ நம்ம மிக்ஸி வந்து கிச்சன்லேயே வச்சு யூஸ் பண்ணுறனால ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு நீங்கள் தொடச்சி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி தொடச்சிட்டு பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சின்னு மாறிடும் உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு அழுக்காக இருந்தது இப்போ எந்த அளவுக்கு பளிச்சின்னு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ இந்த கேப்லெலாம் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருங்க அதனால தான் நம்மளுக்கு மிக்ஸி வந்து அப்பப்போ ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த லிக்விட் வந்து வச்சு நீங்கள் மிக்ஸி மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிரைண்டர் ஸ்விட்ச் போர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இந்த லிக்விட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி சூப்பரான லிக்விட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வீட்லேயே ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை மட்டுமே வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஒயர்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை பட்டு பட்டு அந்த ஒயர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கு அழுக்கெல்லாம் இருக்கும் ஸோ இப்போ தொடைச்சதுக்கப்புறம் அந்த துணியில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அழுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ இதை ஃபுல்லாக இந்த லிக்விட ரெடி பண்ணிட்டு ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப அழுக்கு படிஞ்சு போயிருந்துச்சின்னா ஒரு மூணு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் தொடைச்சி பாருங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே வந்து பாருங்கள் இந்த மாதிரி இந்த துணியை வச்சுட்டு லைட்டாக நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி சுற்றி விட்டாலே போதும் அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி அழுக்கு வந்து உள்ளே போய் அடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஜாரும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக செட் ஆகாது அதில் போய் உட்கார நம்மளுக்கு சரியாக வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸியும் அரைக்காது ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுற மிக்ஸியை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் இப்போ இந்த லிக்விடை ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தொடைக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொடைச்சி பாருங்கள் ஸோ இப்போ அந்த கேப்லேயும் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நீங்கள் அந்த ஸ்பூனை வச்சு இழுத்தாலே போதும் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இந்த கேப்லலாம் போய் அழுக்கு போந்துருச்சுன்னா அதுலேருந்து வரக்கூடிய காற்று வெளியே வரலனாலே உங்களுக்கு மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிரும் ஸோ மிக்சி வந்து கிளீன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் அழுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் எல்லாம் சேர விடாமல் எடுத்துருங்க இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ